நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரும்போது, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லி தரும்போது எப்படி எப்பத்துலேருந்து ஆரம்பித்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படி ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும்னு பார்க்கலாம். நமக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியும், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு ஆன்சரை வந்து கொஸ்டினை எப்படி மாற்றுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது மூலயமா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற ஸ்கில் நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளோட மெக்கானிசம் கொஸ்டினோட மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஆன்சராக ஈஸியாக மாற்றிடலாம்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாக அடிஷன் சொல்லி தரும்போது, இப்போ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து 12 + 7 எவ்வளோன்றது எக்ஸாம்பிளுக்கு போட சொல்கிறப்போ, அவங்க அடிஷன் தெரிஞ்சவங்கன்றதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கவங்க அவங்க சரியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான கொஸ்டின் உருவாக்குறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதாவது அந்த 12ன்றது ஒரு பொருளோட எக்ஸாம்பிளாக நான் பேனாவோட மதிப்பாகவும் விலையாகவும், அது நோட்புக்கோட விலையாகவும், 7 ருபீஸ்ன்றது ஒரு பேனாவோட விலையாகவும் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ண சொல்லிவிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் அவங்க கரெக்டாக ஆட் பண்ண பிறகு அதுக்கான கொஸ்டின் உருவாக்குறதுக்கு சொல்கிறேன். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்றப்போ அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 19. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினே அப்படியே டெவலப் பண்ணுறேன். ஆனால் அது தெரியாது, நம்ம ஃபஸ்ட்டு அந்த 50 ருபீஸ்லேருந்து இந்த 19 மைனஸ் பண்ண சொல்கிறோம். அவங்க கரெக்டாக ஆன்சர் போட்ட பிறகு நம்ம அதுக்கான கொஸ்டினை உருவாக்குறோம். அதாவது வீட்டிலேருந்து நீ 50 ருபீஸ் எடுத்துகிட்டு போனேன்னா அது ரெண்டும் வாங்கின பிறகு உன்கிட்ட எவ்வளோ மிச்சம் இருக்குன்ற கேள்வியை உருவாக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதே குழந்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் 3 நோட்புக் வாங்குறப்போ எவ்வளோ ஆகும், 5 பேனா வாங்குறப்ப எவ்வளோ ஆகும்ன்ற அடுத்த கொஸ்டினு ஆன்சர் போட்ட பிறகு உருவாக்க சொல்கிறோம். அதாவது இந்த ஆன்சர் போடுறதுக்கு அவங்களுக்கு நியூமரிக்கலாக தெரிஞ்ச பிறகு வெர்பலாக கொஸ்டின் உருவாக்குறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் சைட் பை சைடு. அதுக்கப்புறம் வந்து அதே குழந்தைய அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்கிறோம். அதாவது அது ரெண்டும் சேர்த்து அவ்வளோ திங்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுது மொத்தமானதை கேட்குறோம். 3 நோட்புக்கும் 5 பென்ஸும் அதுக்கப்புறம் அதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டிலேருந்து நீ 100 ருபீஸ் கொண்டு போயிருந்தேன்னா அது ரெண்டும் வாங்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும், வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு வருவேன்றதை அடுத்த கொஸ்டினாக நம்ம உருவாக்குறோம். இந்த நியூமரிக்கல் அதாவது நம்பரில் போட்டு முடிச்ச முறைக்கு தான் நம்ம வெர்பலாக அந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஒரு ஃபியர் போயிட்டு பிறகு, அதாவது இதில் நல்ல கிளாரிட்டி, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு நம்ம இதை சொல்லித்தரோம். நம்பரை ஹேண்டில் பண்ண பிறகு, அதாவது எவ்வளோ சின்ன ஒரு ஆன்சர்ன்றது சின்ன விஷயம், கொஸ்டின்ன்றது தான் பெரிய விஷயம். அவங்களுக்கு அதை வந்து கற்பனை பண்ணுறதுக்கு நம்ம சொல்லித்தரோம், அந்த ப்ராசஸ் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை கண்டினியூவான சம்ஸாக நம்ம கொடுக்குறப்ப இவ்வளோ பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்க வர அளவுக்கு நான் செம்மு. ஒரு 5 ஸ்டெப்பில் எப்படி போட முடியுது, 5 ஸ்டெப்பாக போட்டிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போது வந்து அந்த கொஸ்டின் எப்படி பிரிஞ்சு இருக்குன்றதும் அது எப்படி அணுகணுன்றதுக்கான மெக்கானிசமும் அவங்களுக்கு தெரிகிறப்போ எல்லா கொஸ்டினையும் வந்து அவங்க பிரித்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தொகுத்து அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஒரு ஆன்சரை கொடுக்க அவங்களுக்கு தெரியும், பல ப்ராசஸ் இன்வால்வ் ஆகியிருந்தாலும். தேங்க்யூ.